இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் அந்த பகுதியில் கூலித்தொழில் செய்து வருகின்றனர் இவர்களுக்கு பதிமூணு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது பதிமூணு வயதான அந்த சிறுமி மண்டைக்காட்டை அடுத்த பரப்பற்று பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பாட்டி வீட்டில் தங்கி அங்குள்ள பள்ளி ஒன்றில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் பதிமூணு வயதான அந்த சிறுமி கடந்த சில தினங்களாக சோர்வடைந்து காணப்பட்ட நிலைமையில் பெற்றோர் சிறுமியை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி கர்ப்பமுற்று இருப்பதைக் கண்டு அதிர்ந்து உடனடியாக மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த குழந்தைகள் நல அதிகாரிகள் அந்த சிறுமியை மீட்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த சிறுமி மூணு மாத கர்ப்பமாக இருப்பதாக குழந்தைகள் நல அதிகாரிகளிடம் தெரிவித்த நிலைமையில் அதிகாரிகள் தொடர்ந்து சிறுமியிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் பக்கத்து வீட்டை சேர்ந்த இருபத்தி வயதான குமார் என்கின்ற கூலி தொழிலாளி அடிக்கடி வீட்டுக்கு வருவதில் பழக்கம் ஏற்பட்டதாகவும் ஒருநாள் பாட்டி இல்லாத நிலைமையில் வீட்டுக்கு வந்த குமார் தனிமையில் இருந்த தன்னை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் சொல்லியிருக்கிறார் அன்று முதல் தான் தனிமையில் வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு வரும் குமார் தன்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் உன்னையும் குடும்பத்தாரையும் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டி பலாத்காரம் செய்ததாகவும் அதிர்ச்சி தகவலை அந்த சிறுமி வெளியிட்டிருக்கிறார் இதனையடுத்து சிறுமி கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் குழந்தைகள் நல அதிகாரிகள் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் குமார் மீது போக்சோ உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவனை கைது செய்து நாகர்கோவில் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடித்திருக்கிறார்கள் சிறுமி ஒருவரை கூலி தொழிலாளி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய சம்பவம் அந்த பகுதியை பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற அம்பாசல் தெரியப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்